பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய நாமத்தில் உங்களை அன்போடு கூட ஆசீர்வதித்து உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் தேவைகளுக்காக நான் ஜெபித்துக் கொள்ளுகிறேன். இம்மட்டுமாய் நடத்தின ஆண்டவர், இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் இருக்கிறோம். இந்த 3ஆம் தேதியும் அவர்தான் உங்களை நடத்தப் போகிறார். ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க? கர்த்தருக்குள்ள தைரியமாக இருங்க. அவருடைய வசனம்தான் நமக்கு உணவு, அந்த வசனம்தான் நமக்கு வாழ்க்கை, அந்த வசனம்தான் உங்களுக்கு எதிர்காலம். இன்றைக்குரிய தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். தேவன் அவருக்கு தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தை, அளவில்லாத அபிஷேகம் இயேசுவின் மேல் இருந்தது. அப்போ அபிஷேகத்தில் ஒரு அளவு இருக்கிறது. அபிஷேகத்தினுடைய அளவு கர்த்தருடைய பிள்ளைகளின் நாட்களில் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரம்புறோம். ஆனால் சிலர் தான் பிரகாசிக்கிறாங்க. என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் அனல் மூட்டி பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிரம்ப உங்களுடைய அபிஷேகத்தினுடைய அளவு அது அளவில்லாமல் பொங்கி கொண்டிருக்கும். ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றுவீர்களே என்றால் அந்த பாத்திரம் நிரம்பும் வரைக்கும் அந்த தண்ணீர் உள்ளே இருக்கும். அந்த பாத்திரத்தினுடைய அளவை மீறி ஊற்றப்படும் போது அது பொங்கி பொங்கி வெளியே வழியும். அதே போல் உங்கள் சரீரத்தில் உங்கள் ஆவி ஆத்துமாவில் அபிஷேகம் நிரப்பப்படுமானால் உடனே ஆவியானவர் உங்களை கையில் எடுக்க ஆரம்பித்து விடுவார். தேவன் அவருக்கு தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். நீங்கள் யார், நான் யார்? அவருடைய பிள்ளை தானே. தகப்பனுக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டென்றால் பிள்ளைகளுக்கு அதே ஆசீர்வாதம் தானே. அப்போ ஏன் நீங்கள் கேட்கக்கூடாது, அளவில்லா அபிஷேகத்தை எனக்கு தாங்கப்பா, அளவில்லா அக்கினி எனக்கு தாங்கப்பா, அளவில்லா கிருபை எனக்கு தாங்கப்பா, அளவில்லா ஜபாவி எனக்கு தாங்கப்பா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அளவில்லா அபிஷேகத்துக்குடைய ரகசியம் என்ன தெரியுமா? ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்துகிறேன். மார்க் 6:46, அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறுகிறார். அபிஷேகத்தினுடைய அளவில்லா அபிஷேகத்தினுடைய சீக்ரெட் அதுதான். ஆமாம், தனித்து ஜபம், ஒதுங்கி போய் ஜபம், தேவனோடு தனித்து உறவாடணும். சரீர பலவீனங்கள் மத்தியிலும், குடும்ப பிரச்சனையின் மத்தியிலும், தேவைகள் மத்தியிலும் உங்கள் ஜபத்தை விட்டுறாதீங்க. அந்த ஜபந்தான் ஒரு பெரிய வலிமையும் வல்லமையும் கிருபையும் கொண்டு வரும். இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்னது? அளவில்லாத அபிஷேகம் உங்களில் பெருகும். இதுதான் தேவ வார்த்தை. அப்படியே பிடித்து கொண்டு என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நல்ல பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளுக்கு இந்த அபிஷேகம் போதாதப்பா, இந்த வல்லமை போதாது, இந்த கிருபை போதாது. ஆமா ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த ஞானம் போதாது, இந்த திறமை தாளந்து போதாது. இவை எல்லாவற்றுக்கும் ரகசியம் உம்முடைய அபிஷேகம் தானே. அந்த அபிஷேகத்தின் வல்லமையினால உம்முடைய பிள்ளைகளை அளவில்லாமல் நிரப்பி அநேகருக்கு ஆசீர்வாதமாய், ஆண்டவரே, அவர்கள் சபைக்கு அவர்கள் புரோஜனமாய் இருக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும். மன விருப்பங்களை நிறைவேற்றும், தைரியப்படுத்தும், உற்சாகப்படுத்தும், கலங்கி போன உம்முடைய பிள்ளைகளை திடப்படுத்தும். ஆண்டவர், இந்த ஜபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன் அந்த வீட்டுக்குள்ளே நிரப்புகிறது. இன்று முதல் ஒரு புதிய சமாதானம் வருகிறது அப்பா. அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, மறந்துடாதீங்க, அபிஷேகம் உங்களில் பெருகும். அந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. கர்த்தருடைய நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம்.
தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299954336 இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.